வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் 7வது தேசிய மற்றும் மாநில குழு பொறுப்பாளர்கள் தேர்தல் நடைபெற்றது. கடந்த நவம்பர் 27 அன்று நடைபெற்ற இந்த தேர்தலில் தேர்வான நிர்வாகிகள் அறிவிப்பிற்கான செய்தியாளர் சந்திப்பு சென்னை நிருபர் சங்கத்தில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் ஆ ஹென்றி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த தேர்தலில் தேசிய குழு தலைவராக டாக்டர் ஆ ஹென்றி, பொது செயலாளராக நேருநகர் நந்து, முதன்மை செயலாளராக கிங் மேக்கர் ராஜசேகர், செயல் செயலாளராக செந்தில்குமார், நிர்வாக செயலாளராக ஜெயச்சந்திரன், பொருளாளராக சிகரம் சந்திரசேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக இவர்களின் பெயர்கள் அறிவிப்பில் வெளியிடப்பட்டது. அதன் பின்பு செய்தியாளர்களை கூட்டாக சந்தித்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் ஹென்றி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது, தற்போது தமிழ்நாடு பதிவுத்துறை தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறது. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என்கிற ஊழலின் ஊன்று கண்ணாக திகழ்கிறது. அரசுக்கு பெருமளவில் வருவாயை ஈட்டித்தரும் கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் தொழிலை முன்னெடுக்கும் தொழில் முனைவோர்கள் ஆகிய நாங்கள் எல்லாம் சாதாரண பதிவாளர்கள் முன் பிச்சைக்காரர்கள் போல் நடத்தப்படுகிறோம். மக்கள் நலனில் பதிவுத்துறை துளியும் அக்கறை செலுத்துவதில்லை. மாறாக நிலங்களின் மீதான அரசு வழிகாட்டி மதிப்பினை விண்ணை முட்டும் அளவிற்கு, கண்ணை கட்டும் அளவிற்கு பதிவுத்துறை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி வருகிறது. குறிப்பாக கடந்த ஏப்ரல் 1 முதல் இன்று வரை பன்மடங்கு வழிகாட்டி மதிப்பினை சந்தை மதிப்பை விட கூடுதலாக உயர்த்தி இருக்கிறது. தனது வாழ்நாளில் அடிப்படை தேவைகளில் ஒன்றான சொந்த இல்லத்தினை, முதன் முதலில் புதிதாக வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களின் கனவினை இது களைய வைக்கிறது. புதிய வீட்டுமனை பிரிவிற்கு வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் செய்வது குறித்து மாவட்ட பதிவாளர் பரிந்துரை செய்வதற்கு பெருமளவில் பணம் கேட்கிறார். இது தொடர்பாக குழுவாக சார் பதிவாளரை அணுகி நியாயம் கேட்டால் பதிவுத்துறை அமைச்சர் கேட்கின்ற பணத்தை கொடுக்கிறீர்கள், நாங்கள் கேட்கிற பணத்தை கொடுக்க மாட்டீர்களா என அதிகார தோரணையில் மிரட்டுகின்றனர். மேலும் சார் பதிவாளரும் மாவட்ட பதிவாளரும் கேட்கின்ற பணத்தை கொடுக்கவில்லை எனில் 100 ரூபாய் விற்கும் சொத்திற்கு 500 ரூபாய் என வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் செய்கிறார்கள். இது சம்பந்தமாக அமைச்சரை அணுகி குழுவாக கேட்டால் மகளிர் உரிமை தொகை கொடுப்பதற்காக பணம் தேவைப்படுகிறது என்று நேரடியாகவே மாநில அரசுக்கு பதிவுத்துறையின் மூலம் வருவாய் வருவதனால் இதனை பெருமளவில் உயர்த்த சொல்லி மேல் இடத்தில் உத்தரவு எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று கைவிரிக்கின்றனர். தமிழக முதல்வர் அவர்கள் தனது தலைமையின் கீழ் தமிழகம் அனைத்து துறைகளிலும் நாளும் வளர்ச்சி கண்டு வருகிறது, மக்கள் எல்லோரும் நிம்மதியாக வாழ்கின்றனர் என்று நினைத்து கொண்டு பகல் கனவு காண்கிறார் என்று கூறினார். நிகழ்ச்சியில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய 7வது தேசிய மற்றும் மாநில குழுவிற்கு ஜனநாயக அடிப்படையிலே நடைபெற்ற தேர்தலில் தேசிய தலைவராக மீண்டும் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிற கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையின் வாயிலாக எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் தொழில் முனைவோர்களின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும், அதேபோன்று வீடுகளையும் மனைகளையும் வாங்குகின்ற பொதுமக்களின் நலனுக்காகவும் முன்னெடுக்கிற அத்துணை கோரிக்கைகளுக்கும் அத்துணை வேண்டுகோளுக்கும் ஆதரவு அளித்து வருகிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் ஃபெய்ரா கூட்டமைப்பினுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியில் கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் எண்ணற்ற திட்டங்களை இந்த அரசு கொண்டு வந்தாலும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையிலே பொதுமக்கள் எளிய முறையிலே தாங்கள் வாங்குகின்ற வீடுகளுக்கும் மனைகளுக்கும் அனுமதி பெறுவதற்கு பல்வேறு வாய்ப்புகளையும் எளிமையாக கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய இதே அரசு இன்றைக்கு பதிவுத்துறையில் பன்மடங்கு கட்டண உயர்வை விண்ணை முட்டும் அளவிற்கு, கண்ணை கட்டும் அளவிற்கு உயர்த்தி வீடுகளையும் மனைகளையும் வாங்குகின்ற பொதுமக்களினுடைய எண்ணங்களுக்கு தடை போடக்கூடிய வகையிலும் அவர்களுடைய கனவுகள் களையக்கூடிய வகையிலும் இன்றைக்கு பதிவுத்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பதிவுத்துறையை பொறுத்த வரைக்கும் எங்கு திரும்பினாலும் எங்கு பார்த்தாலும் ஊழலின் ஊற்றுக்கண்ணாக திகழ்கிறது. எந்த நிலையிலும் பதிவாளர்களாக இருந்தாலும், மாவட்ட பதிவாளர்களாக இருந்தாலும், மண்டல பதிவுத்துறை தலைவர்களாக இருந்தாலும், அவர்கள் முழுக்க முழுக்க ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில், ஏதோ ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில் தான் பணியாற்றுகின்றனர். எனக்கு முன்பாக பேசிய எங்கள் கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அருமையான நேருநகர் நந்து அவர்கள் இங்கே பதிவு செய்த போது, இன்றைக்கு நாங்கள் எல்லாம் நிம்மதியற்ற நிலையிலே தொழில் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னார்.
அது உண்மையிலேயே நிதர்சனமான உண்மை. ஏனென்று சொன்னால், தமிழகத்திலே ஆட்சி புரிகின்ற மரியாதைக்குரிய தளபதியார் அவர்கள் தன்னுடைய தலைமையின் கீழ் தமிழகம் அனைத்து துறைகளிலும் நாளும் வளர்ச்சி பெற்று வருவதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய எண்ணங்களுக்கு ஈடு செய்யக்கூடிய வகையில் ஒரு சில துறைகளை தவிர, குறிப்பாக பதிவு துறையில் பொதுமக்கள் மத்தியிலே மாபெரும் அவப்பெயர் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், மரியாதைக்குரிய நிருபர் நண்பர் அசோக் அவர்கள் இங்கே அசோகன் பதிவு செய்தார்கள், வழிகாட்டி மதிப்பு உயர்த்தினால் அரசுக்கு பல வகையிலே வருவாய் ஏற்படும், அது மட்டுமல்ல கருப்பு பணங்கள் எல்லாம் ஒழிக்கப்படும் என்று சொன்னால், உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் பதிவுத்துறை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது? கடந்த 1/4/2023 அன்று 20 லட்சம் ரூபாய் மதிப்பிருந்த சொத்தினுடைய வழிகாட்டி மதிப்பினை 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தியது. பிறகு 10/7/2023 அன்று அதே 30 லட்சம் ரூபாய் இருந்த சொத்தினுடைய மதிப்பை 45 லட்சம் ரூபாயாக மாற்றியது. அது மட்டுமல்ல, பொது அதிகார ஆவணம் என்பது இந்த ரியல் எஸ்டேட் தொழிலினுடைய அடிப்படை ஆதாரம். அப்படிப்பட்ட இந்த பொது அதிகார ஆவணம் என்பதற்கு குறைந்தபட்சம் கட்டணமாக 10,000 ரூபாய் தான் வைத்திருந்தார்கள், அதிகபட்ச கட்டணமாக. ஆனால் அதனை தற்போது உயர்த்தி 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்திற்கு நீங்கள் பொது அதிகார ஆவணத்தை பதிவு செய்தால் 10 லட்சம் ரூபாய் 1% சந்தை மதிப்புக்கு நிகராக கட்டணம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி, ஒட்டுமொத்த ரியல் எஸ்டேட் துறையினுடைய வளர்ச்சியையும் நசுக்கக்கூடிய வகையில இந்த பொது அதிகார ஆவணத்திற்கு கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்தியது. பிறகு என்ன செய்தது? கட்டுமான ஒப்பந்தத்திற்கு முதன் முதலில் வீடு வாங்கக்கூடிய நாமெல்லாம் சாதாரண சாமானிய மக்கள் என்று சொல்லிக்கொள்கிற பொதுமக்கள் அவர்களுடைய வாழ்நாளிலே அடிப்படை தேவைகளில் ஒன்றான இல்ல கனவுகளை நினைவாக்கிக் கொள்வதற்காக வீடுகளை வாங்குவார்கள். முதன் முதலிலே வாங்குகின்றவர்களை ஊக்குவிப்பதற்காக அந்த மனையை மாத்திரம் பதிவு செய்துவிட்டு அந்த கட்டிடத்தை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பதிவு செய்தார்கள். அதற்கான கட்டணத்தை 1%-3% உயர்த்தி மேலும் முட்டுக்கட்டை போட்டது இந்த பதிவுத்துறை. இவையெல்லாம் முதல்வருக்கு தெரிகிறதா தெரியவில்லையா என்று தெரியவில்லை. ஆகவே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் வாயிலாக இந்த செய்திகளை எல்லாம் முதல்வருக்கு கொண்டு சென்று, தங்களுடைய தலைமையின் கீழ் செயல்படுகின்ற இந்த ஆட்சியிலே பதிவுத்துறையிலே குறிப்பாக இந்த 10/7/2023 வந்து நண்பர் அசோகன் அவர்களுக்கு சொல்லிக் கொள்றேன், இந்த சென்னை மண்டலத்தில் இருக்கிற மாநகராட்சி பகுதிகளில் குறைந்தபட்சம் 1 சதுரடி 1,000 ரூபாயின்னு நிர்ணயம் பண்ணிட்டாங்க. நீங்க ஒரு ஏக்கரனுடைய விலை புறநகர் பகுதிகளில் 1 கோடி ரூபாய் விற்குது, ஆனால் அரசினுடைய வழிகாட்டி மதிப்பு 4,36,00,000 ரூபாய். எப்படி இதனை பதிவு செய்ய முடியும்? அப்ப நீங்க வழிகாட்டி மதிப்பு 4,50,00,000 ரூபாய்க்கு நீங்க பதிவு செய்யறீங்கன்னா, அதற்கான முத்திரை தீர்வை, ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, அப்புறம் நீங்கள் விற்கும்பொழுது அதுக்கான கேபிட்டல் கெயின் டேக்ஸு, இப்படி பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட் தொழில் முழுக்க முழுக்க நசுக்கப்பட்டு முடங்கி கிடக்கிறது. அதே போன்ற அருகில் இருக்கிற நீங்கள் மதுராந்தகம் நகராட்சி எடுத்துக்கங்க, நகராட்சியில் குறைந்தபட்சம் இனிமேல் 500 ரூபா தான் சதுரடி. அந்த மதுராந்தகம் நகராட்சியில் என்னிடத்துல 1 ஏக்கர் 40 லட்சம் ரூபாய்க்கு இடம் இருக்கிறது, ஆனால் பதிவுத்துறையினுடைய வழிகாட்டி மதிப்பு 2,18,00,000 ரூபாய். எப்படி பதிவு செய்ய முடியும்? எந்த வகையில முரண்பாடு இருக்கிறது? கிட்டத்தட்ட 5 மடங்கு 10 மடங்கு வந்து முரண்பாடு இருக்கிறது. எப்படி ரயில் எஸ்டேட் தொழில் நடக்கும்? பத்திரிகை நண்பர்களே, நீங்கள் இப்படி தகவல்கள் தெரியாமல் கேட்பது எங்களுக்கு எல்லாம் வேதனையாக இருக்கிறது. நாங்கள் எங்களுக்காக ஒன்றும் பேசவில்லை. அடிப்படையிலே மனிதனுடைய வாழ்வியலிலே உணவு, உடை, இருப்பிடம், உறையுள் என்கிற அந்த அடிப்படை தேவைகளுக்காக உங்களுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த ரியல் எஸ்டேட் தொழில் இன்றைக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிட்டத்தட்ட மக்கள் தொகையினுடைய பெருக்கத்தில் 25% பேருக்கு வேலை வாய்ப்பினை அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. படித்துவிட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு சுயதொழில் வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லோரும் தொழில் முனைவோர்கள், ஆனால் ஒரு சாதாரண பதிவாளர் எங்களை எல்லாம் அடிமைகளாக, இன்னும் கூடுதலாக ஏசகக்காரர்களாக, பெக்கராக, பிச்சைக்காரர்களாக நடத்துகிறார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியில்? இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? இவர்களிடத்திலே பதிவுக்காக நாங்கள் சென்றால் எங்களிடத்திலே ஒவ்வொரு ஆவணங்களுக்கும் அந்த மதிப்புக்கேற்ப லட்சங்களிலும் கோடிகளிலும் கையூட்டை பெற்றுக் கொண்டு தான் பதிவு செய்கிறார்கள். காரணம் கேட்டால், அமைச்சருக்கு கொடுக்கிறீர்களே அதுக்கு மாத்திரம் உங்களுக்கு பணம் இருக்கிறதா, எங்களுக்கு கொடுக்க மாட்டீர்களா என்று சொல்லி அதிகார தோரணையில எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். எங்களிடத்திலே மிரட்டி பணம் பறிக்கிறார்கள். இந்த பணத்தை எல்லாம் நாங்கள் யார் தலையிலே சுமத்துவது? பொதுமக்களாகிய உங்கள் தலையில் தான் நாங்கள் சுமத்த முடியும். எங்களுக்கு ஒரு வழி இல்லை, உங்க தலையில தான் சுமத்தணும். அதே போன்று மனைப்பிரிவு அனுமதி பெற்று நாங்கள் வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் செய்வதற்கு எங்களிடத்திலே 500,000 கையூட்டை பெற்றுக் கொண்டு தான் அந்த கைட்லைன் வேல்யூ வழிகாட்டி மதிப்பு கூட நிர்ணயம் செய்யப்படுகிறது. பணத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் வெறும் 100 ரூபாய் விற்கக்கூடிய இடத்திற்கு 500 ரூபாய் மதிப்பு நிர்ணயம் செய்யப்படுகிறது.
நாங்கள் எப்படி விற்க முடியும்? இதற்கெல்லாம் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள், இந்த ஜனநாயகத்தினுடைய நான்காம் தூண்களாகிய நீங்கள் எல்லாம் அமைதியாக இருப்பதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு தகவல்கள் தெரியவில்லையா, அல்லது தெரிந்துவிட்டோம் அமைதியாக இருக்கிறீர்களா என்பது எங்களுக்கு புரியாமல் தான் உங்களை அழைத்து என்ன நடக்கிறது பதிவுத்துறையில இதை அமைச்சருடைய கவனத்திற்கும் மக்களுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும், நீங்கள் நிச்சயமாக தார்மீகமாக பொறுப்பேற்று இவை எல்லாம் கொண்டு செல்வீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் உங்களை அழைத்து இந்த தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை கடந்த நிதியாண்டு 31/3/2023 முடிவுக்கு வந்துவிட்டது. இனி சாதாரண சாமானிய மக்கள் தங்களுடைய இல்ல கனவுகளை நினைவாக்கிக் கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். வங்கிகள் கூட அந்த வழிகாட்டி மதிப்பு எப்படி நிர்ணயம் பண்றாங்கன்னா, ஒரு சதுரடி 1000 ரூபாய் விற்கிதுன்னு வச்சுக்க, சந்தை மதிப்பு 500 ரூபாய் நிலத்துக்கான மதிப்பு, மீதி இருக்கிற 500 ரூபாய் சாலைகளை மேம்படுத்துறோம், சாலைகளுக்காக விடுறோம், சுற்றுச்சுவர் அமைக்கிறோம், தெருவிலுக்கு அமைக்கிறோம், டிரைனேஜ் சிஸ்டம் குடிநீர் கழிவுநீர் திட்டங்கள் அமைக்கிறோம், இப்படிப்பட்ட திட்டங்களுக்காக டெவலப்மெண்ட் சார்ஜஸ் அபிவிருத்தி கட்டணம் என்கிற அடிப்படையில் 1000 ரூபாய் விற்கக்கூடிய இடத்திற்கு 500 ரூபாய் நிலத்துக்கான மதிப்பும் 500 ரூபாய் அபிவிருத்திக்கான மதிப்பும் என நிர்ணயிக்கிறது. இந்த அடிப்படை அறிவு கூட இந்த அறிவார்ந்த பதிவுத்துறைக்கு இல்லை. அறிவிலிகளாக இந்த மாவட்ட பதிவாளர்களும் செயல்படுகிறார்கள். மாவட்ட பதிவாளர்களும் கேட்பதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த கிராமத்திலேயே உச்சபட்ச மதிப்பை பரிந்துரை செய்து வழிகாட்டு மதிப்பை நிர்ணயம் செய்கிறார்கள். பின்பு அவர்களிடத்திலே நாங்கள் குழுவாக சென்று கேட்டால் அவர்கள் மேல்முறையீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொல்லி எங்களை தவறாக வழி நடத்துகிறார்கள். ஓராண்டு ஆகியும் இன்னும் வரை வழிகாட்டு மதிப்பை எங்களுக்கு நிர்ணயம் செய்து அதை விற்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நிலங்களை வாங்குவதற்காக பெற்ற கடன்களை எல்லாம் திருப்பி செலுத்த முடியாத நிலைக்கு தொழில் முனைவர்களாகிய நாங்கள் எல்லாம் மிகுந்த அவமானத்துக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நிலைகளை பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறையின் வாயிலாக தன்னுடைய தலைமையின் கீழ் மிகச் சிறப்பாக ஆகச்சிறந்த ஆட்சியை கொடுப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிற மாண்பு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காகத்தான் உங்களை எல்லோரையும் அழைத்திருக்கிறோம். வேறு அரசியலுக்காகவோ அல்லது அரசை குறை சொல்வதற்காகவோ, ஆட்சியை அவமானப்படுத்துவதற்காகவோ, முதல்வரை குறை சொல்வதற்காகவோ உங்களை அழைக்கவில்லை, நாங்கள் இருந்து இந்த கூட்டத்திற்கு வரவில்லை. நீங்கள் எல்லோரும் அரசுக்கு, அமைச்சருக்கு, முதல்வருக்கு இந்த செய்திகளை கொண்டு செல்வீர்கள். நிச்சயமாக அவர்கள் பொறுப்பேற்று மக்கள் நலன் கருதி கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் அவர்கள் உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் உங்களை சந்தித்து இந்த தகவல்களை பதிவாக செய்து கொண்டிருக்கிறோம்.